அனைவருக்கும் வணக்கம். வெந்து தணிந்தது காடு படத்தை வந்து பெரிய ஹிட் பண்ணியிருக்கீங்க, அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சிம்பு சார் ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது வந்து ஊடகத்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு, பரிசு கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஏதோ உங்களுக்கு வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக கூல் சுரேஷோட காரை வந்து அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கீங்க. ரசிகர்கள் என் மீது கொண்ட பாசத்தால் என்னை கட்டி பிடிக்கணும், எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கார் மேலே ஏறிட்டாங்க. ஆனால் இதை வந்து ஏதோ அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏன் அவங்க ஏன் என்னை தாக்க போகிறாங்க? அவங்க தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறத ஏன் இந்த மாதிரி தவறான கருத்தை போடுறீங்க? ஒரு மனிதன் முன்னுக்கு வரக்கூடாதா? கமெண்ட்ல எல்லாரும் போட்டு திட்டிருக்கீங்க, இவன் காரை மட்டும்தான் அடிச்சிருக்கீங்க, அவனை இன்னும் அடிக்கல, அவனை இன்னும் கொளுத்துலையா நொறுக்கலையா அப்படின்னு. நான் உங்களுக்கு என்னையா அப்படி துரோகம் பண்ணேன்? இல்லையா அப்படி பேசுறீங்க? உங்க வீட்டில் நான் யாரையும் கையை பிடிச்சிருக்கிறா? உங்க வீட்டில் எல்லாம் திருடுறா? நான் நல்லா இருக்க கூடாதா? நான் சினிமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நீங்க வந்து அவ்வளோ வாய் கூசாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை சந்தோஷத்தாலையா படுத்திட்டு இருக்க? ஒரு மனிதர் நடிகனா இருந்து அவன் வந்து பேரும் புகழுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுங்களா? அவனே தனக்குத்தானே மாலை போட்டுட்டு மேலதாளம் வச்சுட்டு ஒரு தியேட்டர்ல மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு எனக்கு சிம்புவோட ரசிகர்களும் என்னோட ரசிகர்களும் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அடிச்சு நொறுக்கலையா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ண? பேசாதீங்க. பாடுபட்டு இருந்தேன், அந்த படமும் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்?